அன்புக்குரியவர்களே, புனித குழந்தை இயேசுவின் தெரசாளின் திருநாளாகிய இன்று என் பாதுகாவலியாம் புனித குழந்தை தெரசாவை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மரியின் ஊழியர் சபையில் துறவு பயிற்சியில் இருக்கும் நவதுறவிகளாகிய எம் அனைவருக்கும் பாதுகாவலியாக இருக்கும் இவர் சிறு வயதிலிருந்தே இறை தந்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பு இயேசுவிடம் நெருக்கமான அன்புறவும் நம்மை இயக்கும் தூய ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுக்கும் திறந்த உள்ளமும் கொண்டவர். இவர் ஒரு மௌன புன்னகையார். ஆம், இவரின் செயல்களோ மிக மிக மௌனமானவைதான். ஆனால் அவை நம்மில் ஏற்படுத்தும் அதிர்வுகளோ மிக மிக ஆழமானவை. வெறும் 24 ஆண்டுகளே இப்பூவுலகில் வாழ்ந்து அதுவும் அடைப்பட்ட மடத்தில் மௌனமாய் வாழ்ந்த இவரை இன்று இந்த வையகமே வாழ்த்த இவரிடம் விளங்கிய இறை நம்பிக்கைதான் காரணம். மனித வலுவின்மையில் இறை வல்லமை நிறைவாய் வெளிப்படுகிறது என்ற இறை வார்த்தைக்கு புனித தெரசா தனது வாழ்வால் சான்று பகர்கின்றார். 1873 திரு லூயி மார்ட்டின், திரு செலி மார்ட்டின் என்ற பக்தி நிறை பெற்றோருக்கு இவர் பிறந்தார். இவரது திருமுழுக்கு பெயர் மரிய பிரான்சுவா தெரசா மார்ட்டின் என்பதாகும். வீட்டில் கடைசி குழந்தை என்பதால் அனைவரின் அன்புக்கும் சொந்தக்காரரானார். சிறு வயதில் தெரசா படிக்கட்டுகளிலிருந்து இறங்குகையில் அம்மா என்று அழைப்பாராம். அதற்கு அவரின் தாய் என் அன்பு குட்டி மகளே என்று அழைக்காவிடில் அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டாராம். இவ்வாறாக பிடிவாதம், பிறர் கவனத்தை ஈர்த்தல் போன்ற மனித பலவீனங்களால் அலைக்கழிக்கப்பட்ட புனித தெரசா ஒரு கிறிஸ்துமஸ் இரவிற்கு பிறகு ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் புனித ஆன்மாவாக மாற்றப்பட்டார். இதை அவர் தனது வாழ்க்கை வரலாற்றில் எடுத்து எம்புகிறார். பிடிவாதம், குடும்ப பற்று போன்ற பலவீனங்களால் அலைக்கழிக்கப்பட்ட தெரசா இந்த புனித இரவிற்கு பிறகு தாழ்ச்சி, அன்பு, எளிமை, நம்பிக்கை, குழந்தை உள்ளம் போன்ற இறைமனம் பரப்பும் அழகிய நற்குணங்களால் தன்னை அலங்கரித்து கொண்டு தான் அன்பு செய்த அந்த அன்பு இயேசுவிற்காகவே தனது வாழ்வை இழக்க தயாரானார். கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிறைவாழ்வு, அன்புக்காக வாழ்வதே எனது நம்பிக்கை, இறைவனின் அன்பில் நிலைத்திருப்பதே எனது ஆவல், அன்புக்காக இறப்பதே எனது வாழ்வின் இலக்கு என என் நிலையிலும் இருளிலும் ஒளியிலும் நோயிலும் சாவிலும் வளமையிலும் வறுமையிலும் என என் நிலையிலும் அஞ்சாது ஒரு குழந்தையை போல இயேசுவின் தோள்களில் சாய்ந்து ஒரு குழந்தையாகவே மார்களில் சாய்ந்து ஒரு குழந்தையாகவே மாறி போனார் நம் புனிதை. நம் புனித இயேசுவை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால், 1884 தான் முதல் நற்கரணை பெற்ற திருநாளை இயேசுவின் முதல் முத்தம் பெற்ற நாள் என்று கூறுகின்றார். மரியன்னை இயேசுவை அடைவதற்கான சிறந்த வழிகாட்டி என நம் புனிதை நன்கு உணர்ந்திருந்தார். சிறு வயதிலேயே தன் அன்னையை இழந்து அக்காவின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த இவர் நோயிற்றிருந்த காலத்தில் அம்மா அம்மா என்று தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தாராம். தோட்டத்தில் இருந்த மரியன்னையின் சுரூபத்தை நோக்கி மன்றாடலானார். இந்த உலகில் எவ்வித உதவியும் பெற இயலாத எளிய தெரசா அன்னை மரியின் பாதத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அன்னை மரி அவருக்கு காட்சி கொடுத்தார். தனது அத்தனை அருளையும் அன்பையும் வெளிக்கொணர்ந்து அவரை பார்த்து புன்னகையித்தார். இந்த அருள் தெரசா அனுபவித்த அனைத்து வேதனைகளிலிருந்தும் அவரை விடுவித்து ஆனந்த பெருவெள்ளத்தில் அவரை மூழ்கடிக்க செய்தது. அது முதல் தெரசா தனது அத்தனை வறுமையிலும் வளமையிலும் நோய் நொடியிலும் இன்பத் துன்பங்களிலும் அன்னை மரியின் உதவியை நாடலானார். தெரசா ஒருமுறை புத்தகத்தை படித்துவிட்டு மூடுகையில் அதில் இயேசுவின் ஒரு படம் பாதி வெளியே தெரிந்தது. அதில் இயேசுவின் துண்ட கரங்களிலிருந்து இரத்தம் வடியும் காட்சி அவர் கண்களுக்கு புலனாகியது. அது முதல் புனித தெரசா அனுபவிக்காத ஒரு வகை உணர்ச்சியில் அவர் மெய்சிலிர்த்து போனார். அது முதல் இயேசுவின் சிலுவை அடியில் நின்று இயேசுவின் காயங்களிலிருந்து வழிந்தோடும் இரத்தத்தை ஆன்மாக்களின் மீட்பிற்காக சேகரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரான்சினி என்ற கொலையாளியை தனது முதல் ஆன்ம குழந்தையாக தெரிந்து கொண்டு அவருக்காக உருக்கமாக இயேசு தன்னை அழைப்பதை உணர்ந்து கார்மல் துறவர மடத்தில் தன்னை ஒரு துறவியாக இணைத்து கொண்டார். தனது முதல் துறவர வார்த்தை பாட்டின் போது தியாகம் நிறைந்த வாழ்வால் எண்ணற்ற ஆன்மாக்களை குறிப்பாக குருக்களுக்காக ஜெபிக்க தன்னை அர்ப்பணித்த தெரசா குழந்தையுள்ள அருள் வாழ்வு, தாழ்ச்சி, நம்பிக்கை, அருள் வாழ்வின் எளிமை, அன்பு போன்ற சிறு வழிகளாகிய குறுகிய வழியை தேர்ந்து கொண்டு
இயேசுவின் சிறுமலர் என்னும் அருளை பெற்றுக்கொண்டார். ஒரு குழந்தை தனது ஒன்றுமில்லா நிலையை உணர்ந்து, தனது ஏழ்மையை உணர்ந்து, தன் தந்தையிடம் நம்பிக்கையுடன் உதவியை நாடுவது போல, நாமும் நமது அன்றாட அருள் வாழ்வில் நமது ஒன்றுமில்லா நிலையை உணர்ந்து இறை தந்தையிடம் நம்பிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று, நமது புனிதமையை உணர்ந்து தன் தந்தையிடம் நம்பிக்கையுடன் உதவியை நாடுவது போல, நாமும் நமது அன்றாட அருள் வாழ்வில் நமது ஒன்றுமில்லா நிலையை உணர்ந்து இறை தந்தையிடம் நம்பிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று நமது புனிதை நமக்கு அன்பு அழைப்பு விடுக்கின்றார். எல்லாமல்ல இறைவனின் முன்னிலையில் எனது சிறுமையை உணர்கின்றேன். நான் ஒன்றுமில்லாதவளாகவே வாழ விரும்புகின்றேன். நான் அதிக தாழ்ச்சி உள்ளவளாக இருக்கும்போது கடவுளை ஈர்க்கின்றேன். கடவுளே என்னை கைவிட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என தாழ்ச்சியின் உச்சக்கட்ட நிலைக்கு தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். இறை அனுபவங்கள் பெற உறுதியான அடித்தளம் தாழ்ச்சி என உணர்ந்திருந்த தெரசா, சஃபரிங் ஆஃப் த சஃபரிங் இஸ் த சஃபரிங் ஃபார் த சஃபரிங், அதாவது துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் போது வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக நாம் ஆண்டவரின் சிலுவைகளை சுமக்கிறோம் என தன்னை இயேசுவின் பாடுகளோடு இணைத்து கொண்டார். வெறும் 9 ஆண்டுகளே கார்மல் துயரப்படுத்தி இறைப்பணி ஆற்றினாலும், எளிய நங்கையாக, இறைவனின் அடிமையாக, நவதுறவியாக, நவதுறவிகளின் வழிகாட்டியாக எண்ணற்ற சிலுவைகளை தனது வாழ்வில் மிகுந்த பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் மன வலிமையோடும் சுமந்து கொண்டார். கார்மல் மடத்தில் சிலுவைகள் நிறைந்த இவரது வாழ்வு ஒரு மறைசாட்சியின் வாழ்வுக்கு ஒப்பாகவே அமைந்திருந்தது. தன்னை சின்னராணி என்று அன்போடு அழைத்த தனது தந்தையின் மரணம் புனித தெரசாவை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கியது. புனித தெரசா பல வகை நோய்களினால் பாதிக்கப்பட்டார், அதாவது காய்ச்சல், மூச்சடைப்பு, மூச்சு திணறல், உறக்கமின்மை, அதிக வியர்வை, படுக்கை புண், குடற்புண், மலச்சிக்கல் போன்ற நோய்களினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டாலும் அவரது முகம் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடே காணப்பட்டது. இறுதியாக தெரசா எலும்புருக்கி நோயினால் தாக்கப்பட்டு தனது 24ஆம் வயதில் விண்ணகமடைந்தார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்க முடியும்? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும் என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளுக்கேற்ப தன்னை இயேசுவின் பாடுகளோடு இணைத்து கொண்ட புனித தெரசா கீழே கிடக்கும் ஒரு குண்டுசியை எடுப்பதன் மூலம் ஒரு ஆன்மாவை மீட்க முடியும் என்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். இவரை 1923ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அருளாளராகவும், 1925ஆம் ஆண்டு புனிதராகவும் உயர்த்தினார். திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் 1997ஆம் ஆண்டு இவரை திருச்சபையின் மறை வல்லுநர் என்று அறிவித்தார். இவர் அனைத்து மறைபோதக நாடுகளின் பாதுகாவலியும் ஆவார். இறைவன் இரக்கம் நிறைந்த அன்பானவர். நம்மை நோக்கி தாழ்ந்து வரும் அளவிற்கு அவர் அன்பானவர். இதுவே தெரசா நமக்கு தரும் நற்செய்தி. புனித தெரசா ஒன்றுமில்லாமையை நோக்கி அன்பின், நம்பிக்கையின் ஒரு வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இது சிறிய வழி, குறுகிய வழி, ஆனால் நேரிய வழி. இது புனித தெரசா எவ்வாறு கடவுளை அன்பு செய்தாரோ அதுபோல் நாமும் கடவுளை அன்பு செய்ய நம்மை இட்டு செல்கிறது. எனவே சின்னராணியின் வழியில் இயேசுவுக்காக ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் இயேசுவின் தூதர்களாகும். உங்கள் அனைவருக்கும் புனித குழந்தை இயேசுவின் தெரசாலின் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.